ஹலோ எவ்ரிவான். ஆபத்து ஏற்படும் போது உயிரினங்கள் எப்படி தப்பிக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபுல்மார் பேர்ட். இந்த வகையான பறவைகள் பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் கடல் பகுதியில் தான் உயிர் வாழுது. கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும்னு சொல்றாங்க. 40 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இதுங்களுக்கு ஆபத்து வரும்போது இதுங்க என்ன பண்ணும்னா தாக்க வர உயிரினங்கள் மீது வாமிட் பண்ணி தப்பிக்குமா. இதோட வாமிட் வந்து ஒரு திக் ஆயில் மாதிரி இருக்கனால மற்ற விலங்குகள் மழை போய் இந்த அளவே ஒட்டிக்குமா. அதுக்கு பயந்து மற்ற விலங்குகள் எதுவும் தாக்காம இருக்குமா. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க முயல்கிட்ட உங்க யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. செகண்டா பார்க்க போறது எலக்ட்ரிக் ஈல்ஃபிஷ். இந்த வகையான மீன்கள் வந்து கரண்ட் அடிச்சுதான் மற்ற விலங்குகள் தப்பிக்குமா. அதிகபட்சமா 900 கிலோவாட் வரைக்கும் கரண்ட் கொடுக்கும்னு சொல்றாங்க. குட்டி முதலைகளை கூட இது கரண்ட் கொடுத்து ஈஸியா சாவடிச்சிருமா. இது மற்ற மீன்களையும் கரண்ட் கொடுத்து கொண்டுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுமா. இந்த வகையான எலக்ட்ரிக் ஈல் ஃபிஷ் பாத்தீங்கன்னா டச் பண்ணிடாதீங்க. சீ பன்னி, இது வந்து கடல் பவளப்பாறைகள் மேலதான் இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து இது இருக்கு. இந்த சீ பன்னி பார்த்தீங்கன்னா ஹைட்ராய்ட் அப்படிங்கிற விஷச்செடியை தான் சாப்பிடும். அது சாப்பிடும்போது விஷத்தை தனியாக பிரித்து அதோட முதுகு பகுதியில் ஒரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். இந்த ஹைட்ராய்ட் செடியை மனுஷங்க தெரியாமல் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாந்தி மயக்கம் எல்லாமே ஏற்படும். ஆனால் சீ பன்னி அந்த பாய்சனை தனியாக பிரிச்சுறதுனால இதுக்கு எந்த ஒரு ஆபத்துமே ஏற்படாது. இந்த குட்டி பன்னி உங்கள் யாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோ வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது பிளாக் ஸ்வாலர் ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷில் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இதோட வயிறு வந்து அதோட உடம்பை விடவே 3 மடங்கு பெருசாக விரியும். இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பொதுவாக 10 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். ஆனால் 34 சென்டிமீட்டர் இருக்க மீனை கூட இது ஈஸியாக முழுங்கிடும். முழுங்கிட்டு 3 மாதம் கூட இது உணவே எடுத்துக்காம இருக்குமா. இந்த ஃபிஷ் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த பாபிட் வாம், இந்த வகையான உயிரினம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் அண்ட் பசிபிக் ஓஷனில் தான் வாழுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது தலை மட்டும்தான் வெளியில் இருக்கும். இது உடம்பு முழுக்கவே மண்ணு கடியில் தான் இருக்கும். இது மற்ற மீன்களை வேட்டையாடி மண்ணுக்குள்ளே இழுத்துட்டு போய் தான் சாப்பிடுமா. இந்த பாபிட் வாம்க்கு பார்த்தீங்கன்னா கண்களும் மூளையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது கண்கள் இல்லாமல் எப்படி வேட்டையாடுதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வரும்போது மீன்களோட அதிர்வுகளை வச்சு இது வந்து வேட்டையாடி சாப்பிடுமா. உணவே இல்லாமல் கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட உயிர் வாழும். இந்த குட்டி வெள்ளமான உங்க யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ வீடியோக்கு லைக் பண்ணி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. நம்ம செகண்டா பார்க்க போறது ஊல் ஃபீல். இது வந்து பாத்தீங்கன்னா 2 மீட்டர் வரைக்கும் இருக்கும். 18 கிலோ வரைக்கும் இதோட வெயிட் இருக்கும்னு சொல்றாங்க. இது எல்லா கடல் உயிரினங்களையும் ரொம்பவே வெறித்தனமா கடிச்சு வேட்டையாடி சாப்பிடும். நம்ம லாஸ்டா பார்க்க போறது டைகர் ஃபிஷ். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும். அண்ட் கிட்டத்தட்ட 70 கிலோ வரைக்கும் இருக்கும். அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இதுக்கு 20-22 பற்கள் வரைக்கும் இருக்குமா. ரொம்பவே ஷார்ப்பான பற்கள் இருக்கும். இந்த மீனும் மற்ற உயிரினங்களை பயங்கரமா கடிச்சு வேட்டையாடி சாப்பிடும்.